எனக்கு அன்பார்ந்த வாலிப தம்பி தங்கச்சி, மீண்டும் உங்கள் அனைவரையும் ஷோமி என்ற சேனல் வழியாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க, இந்த நாட்களில் இயேசுவின் சீடர் தோமாவை பற்றி சற்று சிந்திக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். இயேசுவின் சீஷர்களில் ஒருவர்தான் இந்த தோமா. இயேசுவின் நண்பர் லாசர் மரணமடைந்து விட்டார். இயேசுவும் சீடர்களும் வேறொரு இடத்தில் இருக்கிறார்கள். அங்கிருந்து பெத்தானியாவுக்கு செல்ல வேண்டும். பெத்தானியா யூதேயாவில் இருந்தது. அங்கே இரண்டு முறை இயேசுவை கல்லால் இருந்து கொல்ல முயன்றார்கள். எனவே சீடர்கள் அங்கே செல்ல அஞ்சினார்கள். ஆனால் தோமா மட்டும் அஞ்சவில்லை. நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என இயேசுவோடு பெத்தானியா செல்ல ஆயத்தமானார். இதனால் இயேசு லாசரை உயிர்ப்பித்த மாபெரும் நிகழ்வை சீடர்கள் நேரடியாக காணும் வாய்ப்பை பெற்றார்கள். தோமாவுக்கு சந்தேக தோமா என்றொரு பெயரும் உண்டு. அதற்கான காரணம் சுவாரஸ்யமானது. இயேசு இறந்து மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த பிறகு சீடர்களுக்கு காட்சி அளித்தார். அப்போது தோமா அங்கே இல்லை. சீடர்கள் பரவசமாய் அந்த நிகழ்ச்சியை தோமாவிடம் சொன்னபோது அவர் நம்பவில்லை. நான் நம்பவே மாட்டேன். அவருடைய கையில் ஆணிடித்த துளை இருந்ததா? அதில் நான் விரலை போட்டு பார்க்கணும். அவரை ஈட்டியால் குத்தின விழாவில் என் கையை போட்டு பார்த்தால் மாத்திரமே நான் நம்புவேன் என்று கூறுகிறார். இயேசு லாசருவை எழுப்பினார். இப்போது இயேசுவே இறந்திருக்கிறார். யார் அவரை எழுப்ப முடியும் என்பதே அவருடைய சந்தேகம். இயேசு மீண்டும் ஒருமுறை சீடர்களுக்கு தோன்றினார். அப்போது தோமாவும் உடன் இருந்தார். இயேசு தோமாவிடம் கைகளை நீட்டினார். இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்கிறார். உடனே தோமா, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று தனது நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பெயர் பெற்றவர் என்றார். நம்பிக்கை இழப்போருக்கு மிகவும் ஊக்கமூட்டக்கூடிய ஒரு இறை வார்த்தை தான் இது. இந்த நிகழ்வு தான் அவருக்கு சந்தேக தோமா எனும் பெயரையும் கொண்டு வந்தது. அவநம்பிக்கைக்காரரான தோமா நம்பிக்கையில் நிறைவானவராக அந்த கணம் முதல் மாறினார். அந்த நிகழ்வு தான் அவரை இறைப்பணி வாழ்வில் தீவிரமாய் ஈடுபட உந்துதல் அளித்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர்விட்டார் என்பது வரலாறாக பதிவு செய்யப்படலாம். ஆனால் எனக்காக அவர் உயிர்விட்டார் என நம்புவதே ஒரு மனிதனை மீட்புக்குள் வழிநடத்துகிற வழி. அந்த அனுபவத்தை தான் தோமா அந்த நிகழ்வில் பெற்றுக்கொண்டார். இந்தியாவுக்கு வந்து இறைப்பணி ஆற்றியவர் எனும் பெருமை தோமாவுக்கு உண்டு. இந்தியாவின் கேரள கடற்கரை பகுதியான கரங்கனூர் என்னும் இடத்தில் கிபி 52 வந்தார். அங்கு வாழும் மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிப்பதே அவருடைய நோக்கமாக இருந்தது. தென் கேரளாவின் மேற்கு கரையோரம் 7 திருச்சபைகளை தோமா நிறுவி வழி நடத்தி வந்தார். மார்த்தோமா எனும் பெயர் இன்றும் கேரளாவில் மிக பிரசித்தம். மலிங்கரா, பலையூர், பாரூர், கோகமங்கலம், நிரானம், சாயல், கொல்லம் ஆகியவையே அந்த 7 திருச்சபை நிறுவப்பட்ட இடங்கள். அந்த 7 திருச்சபைகளில் 4 திருச்சபைகள் சுமார் 2000 ஆண்டுகள் கடந்து இன்றும் நிலை பெற்றிருக்கின்றன. மார்க்கு போலோ, நிக்கோலோ டி காண்டி உட்பட பல்வேறு பயணங்களின் குறிப்புகளில் தோமாவின் கிறிஸ்தோ பணி குறிப்பிடப்பட்டு உள்ளது. பிரெஞ்சு நாட்டின் கிரிகோரி கிபி 590 இந்தியாவில் தோமாவின் உடல் புதைக்கப்பட்ட ஆலயம் பற்றி எழுதியிருக்கிறார். இவை தவிர வரலாற்று அறிஞர்கள் அம்ப்ரோஸ், கிரிகோரி, சிரியாவின் இப்ரிம், ஜெரோம் உட்பட பலர் தோமாவின் இந்திய நற்செய்தி அறிவித்தலை பற்றி எழுதியிருக்கின்றனர். பின்னர் தமிழ்நாட்டில் சென்னையுள்ள சின்னமலை என்னும் மலையில் குகை ஒன்றில் தங்கி நற்செய்தி பணியாற்றி வந்தார் தோமா. கிபி 72 அவர் அங்கே ஈட்டியால் குத்தப்பட்டு இரத்த சாட்சியாய் மரணமடைந்தார். அவருடைய உடலின் மீது கட்டப்பட்ட ஆலயம்தான் சென்னை சாந்தோமில் கம்பீரமாக இருக்கிறது. வாட்டிகன் நகரில் பேதுருவின் கல்லறை மீது கட்டப்பட்ட ஆலயத்தில் போப்பு பணியாற்றுகிறார். அதற்கு இணையான முக்கியத்துவம் வாய்ந்ததே சாந்தோம் தேவாலயம். காரணம், இரண்டுமே இயேசுவோடு பயணித்த 2 சீடர்களின் கல்லறைகளின் மேல் கட்டி எழுப்பப்பட்டு உள்ளது. தோமாவின் வாழ்க்கை நமக்கு பல படிப்பினைகளை கற்றுத்தருகிறது. சந்தேகம் கொள்வது தவறல்ல, ஆனால் அந்த சந்தேகத்தை இயேசுவின் வார்த்தைகளால் தெளிவு பெற்று தொடர்ந்து நடக்க வேண்டும்.
பின்வாங்காமல் இயேசுவை பின் செல்லும் பற்றுறுதி கொள்ள வேண்டும். இன்றைக்கு இயேசுவின் வார்த்தைகளாக நம்மிடம் வேதாகமும் இருக்கிறது. வேதாகமத்தில் இயேசு சொல்லும் வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை தூய்மையாக காத்துக்கொள்ள வேண்டும். தோமாவின் வாழ்க்கை நம்மை நற்செய்தியை அறிவிப்பதற்கு அறைகூவல் விடுக்கிறது அல்லவா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, நாம் துடிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதுவரைக்கும் நீங்கள் அமைதியாக இருப்பீர்களே, ஆனால் இந்த செய்தியை கேட்ட பின்பாவது தோமாவுக்குள் இருந்த அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ளாகவும் உருவாகவும் நீங்களும் எழுந்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை தேசமெங்கும் எடுத்து செல்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். இதுவரைக்கும் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த பெரியோர்கள், அம்மா, அப்பா, வாலிப தம்பி, தங்கச்சி, குட்டி குட்டி பிள்ளைகள், உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த செய்தி உங்களுக்கு புரோஜனம் உள்ளதா இருக்குமே, ஆனால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் பகிருங்கள். அதோடு உங்கள் கருத்துக்களையும் எனக்கு தெரிவிங்கள். அது எனக்கு மேலும் மேலும் உற்சாகத்தை கொடுக்கிறதாய் அமையும். நம்பி சேனலின் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர வேண்டும் என்றால் நம்பி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆல் என்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக் கொள்ளுங்கள். மீண்டும் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை நான் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது உங்களிடத்திலிருந்து நான் விடைபெறுகிறேன். காட் பிளஸ் யூ.